ಶ್ರೀಮದೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ, ಶ್ರೀಮದೇ ಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಅನೇಕ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಗಳು. போன பதிவில் அந்த ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் அருளிய நிருசிம்ம கராவலம்பம் வந்த விதம் பற்றி ஆச்சரியமாய் அனுபவித்தோம். இந்த பதிவில் மேலும் நிருசிம்ம பிரபாவம் மற்றும் கோவில்கள் விவரங்கள். இந்த பதிவில் அந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம் அழைக்க வேண்டிய உச்சரிக்க வேண்டிய நாமங்கள் பற்றி. நான்கு நாமங்கள் அவனை அழைக்க முக்கியமானவை. காலை எழுந்தவுடன் கை கூப்பி ஹரி 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 என்று சத்தமாக கூறி எழுந்திடல் வேண்டும். இந்த ஹரி நாம மகிமை நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும். எங்கிருக்கிறான் நாராயணன் என தகப்பன் ஹிரண்யன் வினவ, எங்கும் இருக்கிறான் என் ஹரி என நம்பிக்கையுடன் சொன்ன அந்த நாம மகிமை இதுவே. அவனை நம்பி அழைப்போரின் நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் விதமாய் ஓடி வந்து காத்த நாமம் அந்த ஸ்ரீஹரி நாமம். அந்த ஹரி நாம் எழுந்தவுடன் கதறி கூப்பிட நம்முடனே வந்து அந்த நாளை தொடங்கி வைப்பான். அடுத்ததாய் கேசவ நாமம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அந்த அரக்கனின் வாய்க்குள் தன் முஷ்டியை செலுத்தி அவனை சம்ஹாரம் செய்த நாமம் அந்த கேசவ நாமம். வெளியே கிளம்பும் போது கவலை என்ன இருப்பினும் கேசவா கேசவா என்று கூறியபடி சென்றால் செல்லும் காரியமெல்லாம் ஜெயமாய் சித்திக்கும். கேசவ நாமத்திற்கு அவ்வளவு மகிமை. நம் மனதிற்குள் அந்த கேசவன் புகுந்து நம்மை ஆட்கொண்டு தடைகளை உடைத்து தடங்கல்களை தூக்கி எறியும் தன்மை கொண்ட திவ்ய நாமம். காரியம் ஜெயிக்க வெற்றி பெற கேசவ நாமம் மிக பொருத்தம். அடுத்ததாய் நாம் கூறும் நாமத்திற்கு அளவு கடந்த சக்தி. கோவிந்தா கோவிந்தா என கூப்பிட்ட மாத்திரத்திலே இந்த நாமம் உடனே நம்மை காத்து ரட்சிக்கும். உணவு உண்ணும் பொழுது கோவிந்த நாமம் சொல்ல உணவுடன் சேர்ந்து அந்த பெருமாளும் நம் உள்ளே செரிமானமாய் ஆவார். அவ்வளவு மகிமை. இந்த கோவிந்த நாமம் அந்த தசா அவதாரங்களையும் குறிக்கும். மத்ஸ்யாவதாரத்தில் வேதங்களை காத்தவன் கோவிந்தன். கோ என்றால் மலை. கூர்மா அவதாரத்தில் முதுகின் மேல் மலை தாங்கியவன் அந்த கோவிந்தன். வராக அவதாரத்திலே கோ என்றால் பூமி, அந்த பூமி பிராட்டி, அவளை காத்தவனால் அந்த கோவிந்தன் எனப்பட்டான். நிருசிம்ம அவதாரத்திலே தேவர்கள் பிரம்மா சிவன் அனைவரின் வாக்கினிலே வார்த்தையிலே வந்து உதித்த நாமம் அந்த கோவிந்த நாமம். எனவே நரசிம்மன் கோவிந்தனானான். வாமன அவதாரத்திலே கோ என்று அர்த்தம் கொண்ட அந்த பூமியை மூன்றடி அளந்தால்தான் கோவிந்தன் இந்த அவதாரத்தில். பரசுராம அவதாரத்தில் கோவிந்த சப்தம் கொண்டே அவதாரம் முழுக அழைக்கப்படுகிறார். விஸ்வாமித்திரரிடமிருந்து அஸ்தரமும் சஸ்திரமும் பெற்றதால் ராமாவதாரம் கோவிந்த நாம அவதாரம் என அழைக்கப்பட்டது. கோ என்றால் ஆனிறைகள். பசுவையும் கன்றையும் மேய்த்தவன் காத்தவன் அந்த வாசுதேவன் கிருஷ்ணன், அவனே அந்த கோவிந்தன். வரக்கூடிய கல்கி தர்மத்தை ஸ்தாபிக்க அவதாரம் எடுப்பதால் அவன் கோவிந்தனானான். இதுவே கோவிந்த நாம மகிமை. தசாவதார மூர்த்திகளுடைய நாமம். சரி, இது முடிய இரவு நித்திரை செல்லுமுன் அந்த மாதவ நாமத்தை உச்சரிக்க வேண்டும். மாதவா மாதவா என உச்சரித்து படுக்க துர்ஸ்வப்பனங்கள் பயம் பீதி அனைத்தையும் களையும் அந்த மாதவ நாம மகிமை. மகாலட்சுமி தாயார் உடன் உறைவதால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் மாதவன் ஆனான். அவனே நம் நிம்மதியான நித்திரையை காக்கும் மகா உன்னத நாமம் கொண்டவன். சரி, இப்பொழுது இரு நிருசிம்மர் கோவில்கள். முதலில் எதனோடும் ஒப்பிட முடியா சேலம் அருகே நாமக்கல்லில் உள்ள அந்த நிருசிம்மர். 108 திவ்ய தேசத்தில் ஒன்று இல்லையாகினும் அதற்கு ஒப்பான ஸ்தலம் இது. குடவரை கோவிலான இது நாமகிரி தாயாரை தனித்தாயார் சன்னதியாய் கொண்டது. யோகாசனமாய் நிருசிம்மரும் கீழே சூரிய சந்திரனும் இருபுறமும் சிவனும் பிரம்மாவும் அமைந்த திருத்தலம். உலக புகழ் பெற்ற மாபெரும் கணித மேதை சீனிவாச ராமானுஜர் இந்த தாயாரான நாமகிரி தாயாரே தன கணக்குகளுக்கு விடை தெரிவித்ததாய் தெரிவிக்கிறார். அவரின் அம்மாவோ தன் கனவில் நாமகிரி தாயார் உத்தரவு கொடுத்ததால் தான் தன் மகனை இங்கிலாந்து அனுப்பியதாய் கூறுவார். அவ்வளவு வரப்பிரசாதி இந்த நாமகிரி தாயார். இங்கே நிருசிம்மர் மேற்கே திருமுல மண்டலம் காட்டி சேவை சாதிக்க அதுவே தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிறது. எப்பொழுதும் தயாராய் பிரயோக சக்கரம் இருக்க
ஹிரண்யனை வதம் செய்த ரத்தம் கூட இன்னும் கையில் சிவப்பாய் இருப்பதாய் ஐதீகம். நிருசிம்மர் சன்னதிக்கு நேரெதிரே கூப்பிட்ட கைகளுடன் கூப்பிய கைகளுடன் அழகிய நாமக்கல் ஆஞ்சநேயர் சேவிக்க வேண்டிய முக்கியமான நிருசிம்ம திருத்தலம் இந்த நாமக்கல். அடுத்ததாக விஜயவாடா ஆந்திராவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் மலைமேல் அமர்ந்த மங்களகிரி பானக நிருசிம்மர் தனக்கு உச்சிதமான மிகவும் பிடித்த பானகத்தை அமுது செய்து கலக் கலக் என்ற சத்தத்துடன் கழிக்கும் இந்த நரசிம்மர் மூலமூர்த்தி அல்லாது ஒரு பெரிய வாயின் வழியே பானகம் உட்கொள்ளும் ஆச்சரியமான நரசிம்மர். பாதி பானகம் உள்ளே போக மீதி பக்தர்களுக்கு பிரசாதம். அவ்வளவு கலந்த பானகம் கீழே கொட்டியிருந்தாலும் ஓர் எறும்பு கூட அண்டாத ஆச்சரியம் இந்த பானக நரசிம்மரிடம். அவர் பின்னே ஒரு மறையில் சிறிய மலையில் கண்டால நரசிம்மர், அடிவாரத்தில் பாண்டவரில் மூத்தவரான யுதிஷ்டரர் வழிபட்ட லட்சுமி நரசிம்மர் என சகலமும் நரசிம்மமயம் மங்களகிரியில். மகாலட்சுமி புஷ்கரணி என குளம் இருக்க பார்க்கடல் உதித்த தாயார் இங்கே ஸ்தானம் செய்து பெருமாளை கைப்பிடித்ததால் இது மங்களகிரியானது. பார்த்தே தீர வேண்டிய அபூர்வ நரசிம்மஸ்தலம். இந்த வாரம் நரசிம்ம பிரபத்தி. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ ந கஷ்யத் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்யே. ஹே நரசிம்மா, நீயே எனக்கு தாயும் தந்தையும் ஆனாய். உற்றார் உறவும் நட்பும் நீயே. நீயே ஞானம் செல்வம். நீ ஒருவனே தெய்வம். நீயே எனக்கு சகலமும். இந்த லோகம் மந்த லோகம் சகல லோகங்களிலும் வியாபித்திருப்பவன் நீ ஒருவனே. நான் எங்கே சென்றாலும் எங்கு கண்டாலும் என்ன நினைத்தாலும் என் நரசிம்மன் நீயே. நீ என்று வேறொரு தெய்வம் இல்லை. உன் தாமரை திருவடி பற்றி சரண் புகுந்தேன் நான். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.